தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த குறிப்பிட்ட வீடியோ நம்மளோட செல்ஃபி ஸ்குவாட்ல இருக்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. என்ன வீடியோ அப்படின்னா, ப்ரோ என்னோட ஃப்ரெண்டோட லைவ் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இல்லை சாஃப்ட்வேர் சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பைனி அப்படின்ற ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வேர்ல்டு வைல்டாக எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை உங்கள் குழந்தைங்க மொபைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, யூடியூப்ல என்ன பார்க்குறாங்க, யார்கிட்ட சேட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ட்ராக் பண்றதுக்கான ஒரு வெப்சைட் தான் இந்த ஸ்பைனி வெப்சைட். இந்த ஸ்பைனி வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்க மொபைல நீங்க ரூட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வீடியோல போலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பையின் வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் இல்லைனா பிசியில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பையின் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க, ப்ரைவேட் அண்ட் சேஃப்டிலி மானிட்டர் ஃபோன்ஸ் அண்டு டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேப்லெட்டும் வந்து இந்த வெப்சைட் மூலமா ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றது இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கான்டெக்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும், மெசேஜ் ரீட் பண்ணிக்க முடியும், கால் லாக்ஸ், லொகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெப்சைட் மூலமா உங்களால வந்து பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் எப்படி வர்க் ஆகும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வியூ டெமோ அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வியூ டெமோ ஆப்ஷன் மூலமா இந்த வெப்சைட்ல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, சைடுல கொடுத்திருக்காங்க பாருங்க, கால்ஸ் வந்து பாத்துக்க முடியும், கான்டெக்ட்ஸ், மெசேजेस, லொகேஷன், அதுக்கு அப்புறம் பிரவுசிங் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமா நீங்க பாத்துக்க முடியும். சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணனும் அப்படினா, இந்த வெப்சைட்ல நீங்க இனிஷியலா சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதனால நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, டீன்ஸ் நேம் அப்படின்னு கேட்கும். அதாவது உங்கள் குழந்தைங்களோட நேம் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு நிக் நேம் வந்து கொடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நிக் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து கேட்கும். ஸோ அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் மொபைல் டிவைஸ் அப்படின்றதுல வந்து ஆண்ட்ராய்டா இல்லை ஐஓஎஸா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆண்ட்ராய்டா இல்லை ஐஓஎஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கு மேலே நீங்கள் யாரோட மொபைலை வந்து ட்ராக் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்க மொபைலில் தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கும். ஸோ அவங்க மொபைலில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து அப்படியே அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாரோட மொபைலை ட்ராக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட மொபைலில் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு tracking.vip அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ரைட் டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் அப்படியே ரைட்டில் வந்து ஸ்லைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது கேட்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை மொபைலில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஆப் வந்து மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலண்டர், லொக்கேஷன், டெலிஃபோன், கான்டெக்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லா பர்மிஷனுமே உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அதை எல்லாமே ஆன் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் வந்து கீழே அக்ரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்களை வந்து சைன் இன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதே இமெயில் ஐடி அதே பாஸ்வேர்டை வந்து இதுலேயும் கொடுத்து லாகின் பண்ணுங்க. இதில் வந்து உங்களோட மொபைலில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்ற சொல்லும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல சிஸ்டம் சர்வீஸ் அப்படின்றத வந்து மாற்ற சொல்லும். ஸோ அதை வந்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் ஆல்ரெடி செட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் யூசேஜ் டேட்டா அசஸ் அப்படின்றதுல வந்து உங்களோட சிஸ்டம் சர்வீஸை மறுபடியும் வந்து ஆன் பண்ண சொல்லும். ஸோ அதையும் வந்து பண்ணிடுங்க. அதை பண்ணிவிட்டு மறுபடியும் ஆல்ரெடி செட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அசசிபிலிட்டி அப்படின்றதுல உங்களோட சிஸ்டம் சர்வீஸை வந்து ஆன் பண்ண சொல்லும். இதை மூணையுமே பண்ணிவிட்டு ஆல்ரெடி செட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஹைட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்கும். ஹைட் பண்ணும்னா ஹைட் த அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் மானிட்டரிங் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த மொபைலில் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரௌசருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அந்த மொபைலில் ட்ராக் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளுமே பண்ணிட்டீங்க. நான் வந்து இப்போ என்னோட சாம்சங் A51 மொபைலை வந்து பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸ் வந்து இதில் வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஃபோனில் நாம் யார் யாருக்கெல்லாம் கால் பேசியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் கால் பேசியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து வருது. அதுக்கப்புறம் கான்டெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மொபைலில் என்னென்ன கான்டெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மெசேஜஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அந்த மொபைலுக்கு என்னென்ன மெசேஜஸ்லாம் வந்திருக்கு, இவங்க என்னென்ன மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற
விஷயத்தை வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மொபைல் வந்து எந்தெந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு, எந்தெந்த டைம்ல, எந்தெந்த டேட்ல அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இதில் வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலில் என்னென்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படின்ற கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோனில் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் பார்த்துக்க முடியும், சிம் கார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அந்த மொபைலை பற்றியான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் உங்களால் வந்து இந்த வெப்சைட் மூலமா பார்த்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்ப்போம். நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பேசிக், ப்ரீமியம், ஃபேமிலி அப்படின்ட்டு மூணு விதமாக இந்த பிளான்ஸை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதோ ஒரு பிளானை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அசஸ் பண்ண முடியும். ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன், அந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர 100 மெம்பர்ஸுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் இந்த ப்ரைஸ்லேருந்து. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த குவாரண்டைன் சுச்சுவேஷனில் நம்ம பார்க்குற எல்லா குழந்தைங்களோட கையிலுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக. அந்த மொபைலை வச்சு அவங்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க கெட்டு போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல விதத்தில் தான் இந்த சாஃப்ட்வேர் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாகவே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம்.